Hi friends, இப்போ நாம TNPSC எக்ஸாம்ல aptitude சம்பந்தமான questions வந்து எப்படி கேட்கலாம்ன்றத பார்க்க போறோம். இத நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்னு பாக்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல வந்த கேள்விகள் அதன் அடிப்படையில் சொல்றேன். இப்போ நாம பார்க்க போற டாபிக் simplification. அதுல நாம type 4 sum நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்க கிளாஸ் பாத்தீங்கன்னா day 4. பாருங்க இந்த வெளியில இந்த சம்மோட மாடல் நான் கொடுத்துருக்கேன். 1 - 1/11, 1 - 1/12, 1 - 1/13 up to 1 - 1/500. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணால் இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அதான் கேள்வி. பட் பார்த்தோன்னா நீங்கள் பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்ஸ் நான் கொடுக்க போகிற, அதாவது நான் சொல்ல போகிற எக்ஸ்ப்ளனேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை பார்த்த மேக்ஸிமம் 2 seconds நீங்கள் சம்மை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான சம். பட் அட் த சேம் டைம் இது எக்ஸாமுக்கு நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த மாடலில் கேட்கக்கூடிய சம்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் புரியணுன்றதுக்காக நான் ஒரு சிம்பிளான ஒரு சம் இங்கே கொடுத்துருக்கேன். என்னன்னா 1 - 1/2 ப்ராக்கெட்டு, அப்புறம் திருப்பி ப்ராக்கெட் 1 - 1/3 இப்படி இருக்கு. இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் எதுவும் கொடுக்கல. எதுவும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். எதுவும் கொடுக்கலனா மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பிராக்கெட் நடுவில் எதுவும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். இங்கேயும் அதே தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ எனக்கு 1 - ½ இருக்கு, 1 - 1/3 இருக்கு, 1 - 1/4 இருக்கு, 1 - 1/5 இருக்கு. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நான் எழுதி காட்டுறேன். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1ன்ற நம்பரில் நம்ம -1 மேலே நியூமரேட்டர் 1, கீழே வந்து 2 இருக்கு. அதாவது 1 - 1 எனி நம்பர் இருந்தாலும் நாம் என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளாக போடலாம். எப்படி போடலான்னா டேரெக்டாக மேலே இருக்க நம்பருக்கும் கீழே இருக்க நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ், இந்த 1க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 1 தான் வரும். அதை நம்ம மேலே எழுத போகிறோம். அப்படியே டிவைடட் பை இங்கே இருக்க நம்பரை அப்படியே எழுத போகிறோம் 2, அவ்வளோதான். ஏன்னா 1 நார்மலாக 1 - ½ என்ன வரும்? 1 - ½ என்ன வரும்? ₹1.50. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 50 காசு. அந்த 50 காசை நான் இப்படி ஹாஃப்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதான் இங்கே பாருங்கள் 1 - 1/3 இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்க புரியறதுக்காக. 1 - 1/3 நாம் என்ன பண்ணுவோம் கால்குலேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் கீழே, சரிங்களா? வெறும் மேலே மட்டும்தான் 1ன்னு நினச்சிக்காதீங்க. கீழே வந்து எனி நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் சரி, கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சிம்பிளாக செய்வோம். என்ன செய்வோம்னா கீழே இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்புறம் இந்த நம்பரை இதில் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நம்பரை இதில் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ கீழே இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 × 3னா கீழே 3 வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே வந்து மல்டிப்ளை ஆனால் வெறும் 3 வந்துடும். அதே மாதிரி மேலே இந்த 1 வந்து இங்கே வந்து மல்டிப்ளை ஆனால் -1 வந்துடும். அப்போ டோட்டலாக எனக்கு என்ன வந்துடும்? 2/3ன்னு வந்துடும். ஸோ இதே நான் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் எப்போவுமே 1ல் நான் எந்த நம்பராக இருந்தாலும் சரி 1/3ன்ற ஃப்ராக்ஷன், அதாவது 1 மேலே இருக்கும் கீழே எந்த நம்பராக இருந்தாலும் சரி, நாம் இதை ஈஸியாக போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இந்த 1க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது? 2 வருது. அதை மேலே எழுதிக்கிங்க. அப்புறம் இந்த 3 அப்படியே கீழே எழுதிக்கிங்க, அவ்வளோதான். நடுவில் எனக்கு இருக்கிற சிம்பிள் மல்டிப்ளிகேஷன், அதை அப்படியே எழுதிக்கிங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் 1 - 1/4. இதை நம்ம கால்குலேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி போடுவோம்? 1 - 1/4. இதை நாம் அகெயின் இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 வந்துடும். இந்த 1 வந்து இதோட மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 வந்துடும். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 4 - 1 டிவைடட் பை கீழே இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 4னா வெறும் 4 தான் வரப்போகுது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைக்க போகிறது 3/4. இதே தான் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் இந்த இன்ட்டு இங்கே போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1 - 1/4 1னால ஒரு ஃப்ராக்ஷனை நாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது மேலே இருக்க நம்பர் 1னாக இருந்ததுனாலுமே எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம் எவ்வளோ? 3. அந்த 3யை மேலே எழுதிக்கிங்க. டிவைடட் பை இந்த இருக்க 4ஐ கீழே அப்படியே எழுதிக்கிங்க. அப்போது இன்ட்டு அதே தான் இங்கேயும். இங்கே என்ன பண்ண போகிறோம்? இதுக்கான வித்தியாசம் என்ன வருது? 4 டிவைடட் பை 5, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். 1/2 இங்கே, 2/3 இங்கே, 3/4 இங்கே, 4/5 வருது. நல்லா கவனிச்சிங்கன்னா நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. என்னன்னா இங்கே மேலே இருக்க 2வும் கீழே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே மேலே இருக்க 3யும் கீழே இருக்க 3யும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி மேலே இருக்க 4ம் கீழே இருக்க 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆன பிறகு கடைசியாக நிற்கிறது மேலே இருக்கிற 1ம் கடைசியில் கீழே இருக்க 5ம் எனக்கு கேன்சல் ஆகாமல் நிற்கிது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரில் மேலே இருக்க நியூமரேட்டர் நம்பர் 1ம் கடைசி நம்பர்ல கடைசி ஃபிராக்ஷன்ல கீழ இருக்க 5 உம் எதுவும் கேன்சல் ஆகாம பேலன்ஸ் நிக்குது. அப்பனா என்ன வர ஆன்சர் 1/5 அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க இங்க கொடுத்து வச்சிருக்கேன். 1/5 எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. இதுதான் ஆன்சர். ஆல்வேஸ் புரிஞ்சுக்கங்க, எப்பவுமே 1 ஆல எந்த ஒரு ஃபிராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணாலும் குறிப்பா மேல இருக்க நம்பர் வெறும் 1 மட்டும் இருந்ததுன்னா நாம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா அப்படியே அதை எழுதுனா 1 வந்துரும். அப்புறம் கீழ இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்க இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 2 வருது, கீழ இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 3 வருது, அப்புறம் கீழ இருக்க நம்பர் 4 அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 4 கிடைக்குது, கீழ இருக்க நம்பர் அப்படியே 5 எழுதிக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வரதுனால காமன் நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகும்போது மொதல் நம்பர்ல வந்த சிம்பிளிஃபை பண்ணி வந்த மேல இருக்க நியூமரேட்டரும் கடைசி நம்பர்ல வந்த சிம்பிளிஃபை பண்ணி வந்த கீழே இருக்க நம்பரும் எதோடவும் கேன்சல் ஆகாம அப்படியே நின்று போகுது. அப்படியே நின்று பேலன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி எழுதுறோம் 1/5 என்று. அப்போ இதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் 1/5 அவ்வளோதான். அப்போ சிம்பிளாக இதை வேற மாதிரி சொல்றதா இருந்தா இந்த இடத்துல நான் இதை சுருக்கும் போது, அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு கிடைக்க போகிறது 1/2. கடைசி இடத்துல இருக்கிற நம்பரை நான் சுருக்கும் போது எனக்கு கிடைக்க போகிற நம்பர் வந்து 4/5. நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்க நம்பரை எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி அதாவது மொதல் இடத்துல இருக்க மேலே இருக்க நம்பர் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி கடைசி இடத்துல இருக்க கீழே இருக்க நம்பர் எடுத்துக்க போகிறேன். ஸோ மொதல் இடத்துல இருக்க மேலே இருக்க நம்பர் எழுதுனா 1, கடைசி இடத்துல கீழே இருக்க நம்பர் எழுதுனா 5 அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ 1/5. இது அப்படியே நம்ம சுருக்கணும்னா என்ன வந்துடும் 1/5 அவ்வளோதான். சுருக்கணும்னா என்ன வந்துடும் 1/5. அப்போ ஆன்சர் 1/5 அவ்வளோதான். இதே மெத்தடை இந்த மாதிரி மாடலில் வரக்கூடிய எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணலாம். ப்ரொவைடட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1 - அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷன் வந்து மேலே எல்லா நம்பரும் 1ன்னு இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆனால் கீழே வந்து 2, 3, 4ன்னு கண்டினியூஸ் நம்பர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்கேன் புரியறதுக்காக. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது சுருக்கும்போது நமக்கு கிடைக்க போகிறது 1/2 கிடைக்க போகுது. ஏன்னா இதுக்கான வித்தியாசம் 1, அதுதான் மேலே எழுதியிருக்கேன். கீழே இருக்க 2 அப்படியே எழுதிக்கிறோம். அப்புறம் கடைசி நம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதுக்கான வித்தியாசம் என்ன 99/100. ஏன்னா 1க்கும் 100க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 99, அது மேலே வந்துடுது. அப்புறம் டினாமினேட்டர் என்ன 100, அது அப்படியே கீழே வந்துடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்படியே போட்டிங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆன பிறகு எனக்கு வந்து மொதல் நம்பரில் மேலே இருக்க 1ம் கடைசி நம்பரில் கீழே இருக்க 100ம் அப்படியே நிற்குது. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 1/100ன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஆன்சரிங் என்ன வருது, ஆப்ஷன் ஏன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு சம் கொடுத்துருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது புரியணுன்றதுக்காக இன்னொரு சம் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல 1 - 1/5, 1 - 1/6, 1 - 1/7 அப்படி இருக்கு. அதாவது இங்கே 5, இங்கே 6, இங்கே 7 கண்டினியூஸாக அப் டு 40 வரைக்கும் இருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ 1ல சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம 1ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்க போகுது, எனக்கு 1க்கும் 5க்கும் டிஃபரன்ஸு 4/5. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், இதை நான் சுருக்குறேன். சுருக்கும்போது எனக்கு கிடைக்க போகிறது 4/5. சரிங்களா, அது அப்படியே கடைசி நம்பருக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். கடைசி நம்பர் என்ன வரும், 1க்கும் 40க்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும் 39. அப்போ மேலே இருக்க நம்பர் 39, கீழே இருக்க நம்பர் என்ன வந்துடும் இந்த 40 அப்படியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் எல்லாம் வந்து அப்படியே காமனாக இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் ஆகிடும். இதில் எனக்கு இந்த 5 கடைசி கேன்சல் ஆகிடும், இந்த 39 கேன்சல் ஆகிடும். கடைசியில் மேலே இருக்க 4ம் கீழே இருக்க 40ம் நின்றுடும். மொதல் ஃப்ராக்ஷனில் 4ம் கடைசி ஃப்ராக்ஷனில் கீழே இருக்க 40யும் நின்றுடும். அப்போ எனக்கு 4/40 வந்துடும். 4/40னா இதை நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்க, அடிச்சிங்கன்னா 1/10 வந்துடும். 1/10னா என்ன வந்துடும், இதுதான் ஆப்ஷன் சி. இப்போ பாருங்க ஆப்ஷன் என்ன வருது 1/10 ஆப்ஷன் சி அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த சம் எல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். சரிங்களா, இதை பார்த்து அடுத்த செகண்டே நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இது எழுதணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கணும், 1 - ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ராக்ஷன் வந்து 5, 6, 7 கண்டினியூஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்பரில் பாருங்கள் 2, 3, 4, 5 அப்படின்னு கண்டினியூஸாக அப் டு 100 வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்பர் பாருங்கள் 2, 3, 4, 5 அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனில் மேலே எல்லா நம்பர்லேயும் 1 இருக்குது. அப்புறம் எல்லாமே பொதுவாக 1ல சப்ட்ராக்ட் ஆகுது. அதே சமயம் கீழே இருக்க நம்பர் 2, 3, 4ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எந்த சம்மாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்த உடனே இமீடியட்டாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்காக final line or sum kudukran. Ida path orane answer podano. But kandipa paranga. Idu kena mandra bodhe enake 1 to 11 ko difference on the 10. Apo enake 10 by 11 varudhu. Ade mari kadasiya irukka inda fraction. 1 to 500 difference enna 499. அப்புறம் இந்த கீழ இருக்க 500 அப்படியே வந்திருது. அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்க கூடிய இத சுருக்கும்போது எனக்கு கிடைக்கிறது 10 by 11, கடைசி இடத்துல இருக்க கூடிய இத சுருக்கும்போது 499 by 500 இருக்கு. இப்ப பாருங்க இருக்கிற எல்லா நம்பரும் அப்படியே கேன்சல் ஆயிடும். நடுவுல இருக்க நம்பர் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் ஆன பிறகு கடைசியா எனக்கு கிடைக்கிறது மேல 10 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, கீழ 500 கடைசில. அப்ப 10 by 500. அப்ப 10 by 500 என்ன வந்துரும்? 10 by 500 னா இந்த 00 கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by 50 மட்டும் ஆன்சரா இருக்க போகுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ 1 by 50 எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக 4 சம்ஸ் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இத நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க பார்க்காம ஒரு வாட்டி போட்டு பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாடல்ல கொடுக்கிற எல்லா சம்ஸையும் பார்த்த உடனே ஈஸியா நீங்க போட்டுறலாம். Thank you for watching this video. கண்டிப்பா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு நிச்சயமா வேணும். உங்களோட கமெண்ட்ஸ் கட்டாயம் வேணும். அப்பதான் என்னோட அடுத்த ஒவ்வொரு வீடியோலயும் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னால கொண்டு வர முடியும். ஸோ உங்களோட தேவை, அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. பிரைம் நம்பர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அதுக்கான டாபிக் வரும்போது என்னால் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போதைக்கு சிம்பிளா சொல்றேன், பிரைம் நம்பர்னா 2 நம்பர்ல டிவைட் ஆகும், வேற ஒண்ணுமே இல்லை. 2 நம்பர்ல டிவைட் ஆகும்னா என்ன அர்த்தம்? இப்போ 2 இருக்குன்னா அது 1 யும் 2 லையும் டிவைட் ஆகும். 3 இருக்குன்னா 1 யும் 3 லையும் டிவைட் ஆகும். 5 இருக்குன்னா 1 யும் 5 லையும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி 2 நம்பர்ல எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அதுதான் பிரைம் நம்பர். சரி, உங்க கண்டிப்பா எனக்கு கட்டாயமா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு அலர்ட் சிம்பல், அதாவது உங்களோட மெயிலுக்கு வந்து அலர்ட் வந்துடும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்ஸாமோட வீடியோஸை நாங்கள் யூடியூப், அதாவது சக்தி அகாடமி சேனலில் வெளியிட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்களை மீண்டும்னா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.